தமிழகத்தில் 19,427 தற்காலிக ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அரசாணையை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், சொல்லுங்க, இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன? தமிழகத்தில் 37,000 அதிகமான ஆரம்ப நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றன. இவற்றில் 20,000 அதிகமான தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிகமாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்கப்படுகின்றது. இந்த முறை அவர்கள் 2017 சட்டப்பேரவையில் அப்பொழுது கல்வி அமைச்சர் அறிவித்ததன் அடிப்படையில் தற்பொழுது 17,000 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இனி காலமுறை ஊதிய வரம்பிற்குள் கொண்டு வரப்படுவார்கள். தற்காலிக பணியாளர்களை பணி நிரவல் செய்வது அதே போல அந்த ஏற்படக்கூடிய சிரமங்களை கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த நடவடிக்கையை தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. இடைநிலை ஆசிரியர்கள் விட்ட பல்வேறு ஆசிரியர்கள் கடந்த 10 அவர்களை காலமுறை ஊதிய வரம்பிற்குள் கொண்டு வர பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. கீதன், ஏற்கனவே ஆசிரியர்கள் பலகட்ட போராட்டங்களை அவர்களது உரிமைகளுக்காக கேட்டு வாங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது, இது ஆசிரியர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு? நிச்சயமாக தமிழகத்தில் கடந்த ஆண்டு இடைநிலை ஆசிரியர்கள் தமிழக அதாவது பள்ளிக்கல்வித்துறை தங்களை காலமுறை ஊதிய வரம்பிற்குள் கொண்டு வர வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தினர். அதே போல பல்வேறு தரப்பினரும் அதாவது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரக்கூடிய அந்த தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரக்கூடிய தற்காலிக ஆசிரியர்களும் பல்வேறு பணியாளர்களும் அரசை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த நடவடிக்கை அரசாணை மூலமாக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு ஆசிரியர்கள் மத்தியில் நிச்சயமாக பெரும் வரவேற்பு இருக்கும். ஏனென்றால் இது பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை இந்த துறை ரீதியான மிகப்பெரும் ஒரு அறிவிப்பு. எனவே ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு வரவேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தந்ததற்காக நன்றி கீத. ரயில்வே துறையில் போட்டித் தேர்வுகளை பிராந்திய